அஸ்லாமு அலைக்கும் அண்ட் ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு சூப்பரான ஒரு ஹல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 5 நிமிஷத்தில் சட்டனை செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது இந்த ஹல்வாவை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். பேன் இல்லாட்டி கடாய் எடுத்துக்கோங்க, அதில் வந்து நம்ம 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்துட்டு 1/4 கப்லேயே வந்துட்டு நெய் கொஞ்சம், எண்ணெய் கொஞ்சம், குக்கிங் ஆயில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுப்பு ஃப்ளேம் வந்து நல்லா கம்மியில் இருக்கட்டும். இப்போ வந்துட்டு 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். அடுப்பு வந்து ரொம்ப கம்மியில் வச்சுக்கோங்க, ஹைலெலாம் இருக்கக்கூடாது, நல்லா கம்மியில் வச்சுட்டு கடலை மாவை சேர்த்துடலாம். 1/4 கப் நெய்க்கு வந்துட்டு 1/2 கப் கடலை மாவு கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த நெய்யோட இந்த கடலை மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுப்பு ஃப்ளேம் வந்து நீங்கள் ஃபுல்லாக கம்மியில் தான் வைக்கணும், ஜாஸ்தி வச்சிட்டிங்கன்னா சீக்கிரம் தீஞ்சிரும். இப்போது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நெய்யோட. கடலை மாவு சேர்க்கறதுக்கு முன்னாடி அதை வந்து நல்லா சலிச்சுட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நம்ம ஸ்வீட் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி கம்மி ஃப்ளேமில் தொடர்ச்சியாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நல்லா முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். இது மாதிரி நல்லா வந்துட்டு அந்த கடலை மாவு வந்துட்டு நல்லா ரோஸ்ட் ஆகணும். அந்த நெய்யில் ஒரு 4-5 நிமிஷத்துக்கு நல்லா கம்மி ஃப்ளேமில் இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி விடுங்க. நல்லா பொங்கி வருது பாருங்கள், அந்த ஸ்டேஜுக்கு வரணும். ஓகே, நல்லா சூப்பராக இப்போ ரெடி ஆகிடுச்சு. நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போது வந்துட்டு ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். பொடித்த சர்க்கரை தான் சேர்த்துக்கணும். நான் இந்த சர்க்கரை கூடவே ஏலக்காவையும் சேர்த்துட்டு நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இந்த சர்க்கரையும் நல்லா வந்து இந்த கடலை மாவோடு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா ஓரளவுக்கு கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆனக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு காய்ச்சின பால் சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க. பாலையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுப்பு ஃப்ளேம் வந்து ரொம்ப கம்மியில் தான் இருக்கணும். கெட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த மில்க் வந்து நல்லா அப்சர்வ் ஆகிற வரைக்குமே நல்லா இந்த மாதிரி தொடர்ச்சியாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷத்துலேயே வந்து நல்லா ஒரு ஹல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் பாருங்கள். இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கனாலே போதும், நம்ம ஹல்வா ரெடி. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் நறுக்கின பாதாம் முந்திரி கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம கடலை மாவு ஹல்வா. 5 நிமிஷத்தில் இந்த ஹல்வா ரெடி பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஹல்வாவை வந்து இன்னொரு பவுலுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், நான் இன்னொரு பவுலுக்கு மாற்றிட்டேன். நம்ம நெய் எல்லாம் பிரிஞ்சு எப்படி வந்திருக்கு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை வந்து இந்த தட்டுக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரியும் நீங்கள் சர்வ் பண்ணலாம், இல்லாட்டி டைரெக்டாகவே நீங்கள் வந்து பிளேட்டில் வச்சு கொடுக்கலாம், இல்லாட்டி ஸ்கொயர் ஷேப்பில் வந்து பர்ஃபி மாதிரி கட் பண்ணியும் கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற நெய் வந்து நீங்கள் திருப்பியும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கடலை மாவு ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை செஞ்சு பாருங்கள், எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோட குக்கிங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.